Hi, வெல்கம் டு டிஜி சேனல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ எல்லாருக்குமே ஆஃபேலி எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் மண்டே ஆரம்பிக்குது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் ஸோ இந்த லாஸ்ட்டு டூ டேஸ் தான் இருக்குது இந்த டூ டேஸில் எப்படி இந்த மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் preparation மாதிரி போட்டிருக்கோம் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸில் எபவ் நைன்டிக்கு மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அதுதான் இப்போது நம்ம கடலில் குதிக்க தேவையில்லை குளத்துல நீந்தினாலே போதும் நம்ம இப்போ இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஈஸியாக இந்த குளத்துல நீந்தி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி குறி வைத்தால் இரை விழுந்தே ஆக வேண்டும் எதை குறி வைக்க போகிறீங்க டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் குறி வைங்க அப்போ கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியும் இப்போ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எலி மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்மேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே யூனிட் வைஸ் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்குங்க அடுத்து டூ மார்க்ஸ் இருந்ததுன்னா டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் இருந்தால் ஃபோர் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எல்லாத்தையுமே நோட்டு போட்டு அதை நோட் யூனிட் வைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அதை ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட் அந்த மேக்ஸ் அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்டு போட்டு போட்டு பாருங்க நம்ம எப்போதுமே அதை கண் அப்படியே கண்ணால் ரிவைஸ் பண்ணுறத விட போட்டு பார்த்தோன்னா தான் மேக்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு சம்மையுமே போட்டு பாருங்க ஜாமென்ரி கிராஃபி இது எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா அது எல்லாத்தையுமே நல்லா போட்டு பாருங்கள் இந்த ஃபைவ் இயர்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக போட்டு பார்த்தோன்னா இதுலேருந்து கண்டிப்பாக சம் வராமல் இருக்காது ஏன்னா இதை சொல்கிறேன்னா லாஸ்ட் எங்களோட அகாடமியில் இந்த ஹஃபேலி கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் நாங்கள் டெஸ்ட்டு வச்சோம் ப்ரீ ஹாஃப் இயர்லி ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருந்தோமோ இப்போ நான் எப்படி ஃபாலோ பண்ணோன்னா ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருந்தோம் அதை ஃபுல்லாக படிக்க சொல்லி அதுலேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நாங்கள் டெ அதுலேருந்து எடுத்து டெஸ்ட்டு வச்சது ஸோ அப்போ அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்லேருந்து நான் என்ன கொஸ்டின் டெஸ்ட்டு கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு வந்திருந்தது ஸோ அதனால தான் இந்த ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி தமிழ் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் ரெண்டுக்குமே அதே மாதிரி இருக்குது ஸோ நீங்களும் அதே மாதிரி இந்த மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்னா கண்டிப்பாக நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது ஃபஸ்ட்டு மேக்ஸை பார்த்து பயப்படவே கூடாது ஐயோ மண்டே மேக்ஸ் எக்ஸாம் இருக்கே நான் எப்படி பண்ண போகிறனும் அப்படின்ற பயமே இருக்கக்கூடாது நம்ம பயந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மே எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் பயத்திலையே எல்லாமே மறந்து போயிடும் அதனால் பயப்படக்கூடாது ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சாப்டர் இருக்குதே இந்த ஒரு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஜாமெட்ரி இருக்குது இல்லை ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோனாலே நம்ம ஈஸியாக மேக்ஸு நம்ம மைண்டில் செட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா லவஸ்ட் டைமில் கூட அந்த ஃபார்ம்லாஸை ஒரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம போட்டு பார்க்கணும் ஒவ்வொரு சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்டில் ஒவ்வொன்றும் போட்டு பார்க்கணும் நமக்கு ஆன்சர் வரலன்னா கூட நம்ம குரூப் ஸ்டடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாளில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட குரூப் ஸ்டடி மாதிரி படிக்கலாம் இல்லைன்னு உங்களோட ஸ்டாஃபுங்கக்கிட்ட கூட கால் பண்ணி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேட்டுக்கலாம் இப்போ நம்ம சம்ஸ் போட்டு பார்க்கும்போது ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் திரும்ப ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும் அதனால் திரும்ப ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படியும் எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் டியூஷன்லையோ இல்லை ஸ்கூலில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாது கிட்டையாவது கேட்டு அதை க்ளியர் பண்ணிக்கங்க நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸ் போடுறதுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் விஷுவலைசேஷனும் வேணும் என்னால் முடியும் என்னால் இந்த சம்ம முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வேணும் ஸோ நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவோமோ இல்லை ஃபெயில் ஆகிடுவோமோ எக்ஸாமில் அப்படி நினைக்கவே கூடாது எப்போதுமே நம்மளோட எண்ணம் உயர்வாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் ஸோ அப்போ என்னால் நைன்டிக்கு மேலே மார்க் வாங்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டோட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பட் கான்ஃபிடெண்ட்டை மட்டும் வச்சுட்டு எக்ஸாமுக்கு போகக்கூடாது அதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும் உட்காந்து ஃபுல்லாக இந்த இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாளையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஒரு சமா போஸ்ட் போட்டு பாருங்க முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய இருக்குது மேக்ஸ் ஸோ அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உட்காந்து போட்டு பாருங்க நீங்கள் சிஸ்டம் வச்சோ இல்லை ஃபோனில் வச்சோ பார்க்க வேணாம் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்க திரும்ப திரும்ப நான் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்க சொல்றேன்றதுக்காக பேனிக் ஆகாதீங்க அதை போட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ உலகின் தலை சிறந்த சொல் செயல் ஸோ எல்லாருமே செயல்படுத்துங்க ரெடி டு ஸ்டார்ட் த மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸோ இப்போது நம்மளோட இந்த மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃபேலி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட வெப்சைட் லிங்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணக்கூட தேவையில்லை இந்த டிஸ் இந்த லிங்குக்கு போனால் கூட எல்லா கொஸ்டின் பேப்பருமே இருக்கும் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்